இப்போ பசுமோன் முத்துராமலிங்க தேவர், காமராஜர், இமானுவேல் சேரன் முதல் ரெண்டு பேருக்கு வந்துட்டு தொடர்பு இருக்குது. தெய்வ திருமன் பசுமோன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கும் காமராஜர் அவர்களுக்கும் தொடர்பு இருக்குது. மூன்றாவதாக வந்து இமானுவேல் சேரன் அவர்கள் வந்து கட்டாயமாக தொடர்பு படுத்தப்பட்டவர். அந்த தேவந்திர உள்ள சமுதாயம் வந்து தன்னோட தன்னை வந்து ஒரு பட்டியல் இனத்திலிருந்து வெளியேறணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆரோக்கியமான கருத்தை முன்னாடி வச்சு அவங்களோட போராட்டங்களை கையில் எடுத்துக்கிட்டாங்க. அதுதான் சார் அந்த முதல்நிலை ஆதாரங்கிற வார்த்தையே தப்பு சார். என்ன முதல்நிலை ஆதாரம்? ஊடகங்களும் இன்றைக்கி அதை ஏற்றுக்கிட ஆரம்பிச்சிருச்சு. ஏன் திமுக தலைவர் ஸ்டாலின் பேசுகிறாரு, காமராஜருக்கு பாதுகாப்பு அரண் அமைத்து கொடுத்தது வந்து பசுமன் தேவர் திருமகனார் அப்படின்னு பேசுகிறாரு, வைகோ பேசுகிறாரு, எல்லாம் பேசுகிறாங்க. இப்போ நான் கேட்குறேன், காமராஜர் கடத்தி கொண்டு போனது யார்? எந்த சமுதாயம் கடத்திட்டு போச்சு? காமராஜர் 1937 எம்எல்ஏ தொகுதியினார் விவி ராமசாமி நாடார் தேர்தல் தேவர் போய் பிரச்சாரம் பண்ணார், அவர் வாவசாமிட்டு போய் நின்னார், இவர் காமராஜர் ஜெயிச்சார். இதெல்லாம் ஆதாரம் இல்லையா? இது முதல் நிலை ஆதாரம், கடைநிலை ஆதாரம், அந்த இடைநிலை ஆதாரம்லாம் இது இல்லையா? விவி ராமசாமி நாடார்லேருந்து சவுந்தரபாண்டி நாடார்லேருந்து ராமநாதபுரம் சேதுபதி சிதம்பரம் அண்ணாமலை செட்டியார் இங்கே சேத்தூர் ஜமீன்தார் ராஜூஸில் பெரும் பணக்காரர்கள் ஜாதி பேதம் இல்லாமல் ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக இருந்தார்கள். அதுதான் உண்மை. சமூக வலைதளங்களில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக கர்மவீரர் காமராஜர் பற்றி, பசும்பொன் தேவர் பற்றி, இமானுவேல் சேகரனார் பற்றி ஒரு சர்ச்சையான கருத்துக்களை தான் தொடர்ச்சியாக பரப்பி வர்றாங்க. இதுக்கு என்ன மாதிரியான காரணம், என்ன நோக்கம், இதை எப்படி நம்ம விளங்கிக்கிறலாம்? அனைவருக்கும் வணக்கம். இப்போ சார், நீங்கள் கேட்டீங்க இல்லையா சமூக வலைதளங்களில் இவங்க இந்த மூன்று நபர்களை பற்றியும் ஒரு கருத்துக்கள் பரவிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுங்க இல்லையா. இப்போ பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், காமராஜர், இமானுவேல் சேரன் முதல் ரெண்டு பேருக்கு வந்துட்டு தொடர்பு இருக்குது. தெய்வ திருமன் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கும் காமராஜர் அவர்களுக்கும் தொடர்பு இருக்குது. மூன்றாவதாக வந்து இமானுவேல் சேரன் அவர்கள் வந்து கட்டாயமாக தொடர்பு படுத்தப்பட்டவர், ஒரு அரசியல் சதியின் காரணமாக தொடர்பு படுத்தப்பட்டவர். இதுதான் இந்த மூணு பேருடைய இது. இன்றைக்கி வந்துட்டு ஏன் இவங்களை பற்றி அதிகமாக ஒரு ஆக்கிரமிப்பு செய்தியை ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தில் பரவிட்டுருக்கு அப்படின்னா, மூன்று பேரையும் இன்றைக்கி ஒரு மூன்று சாதிக்கு அடையாளமாக கொண்டு போயிட்டாங்க. அதுதான் இன்றைக்கி அந்த சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் வந்து பரவறதுக்கு முக்கிய காரணம். இப்போ பசுமன் தேவர் பற்றி ஒரு அவதூறான கருத்துக்கள் சொன்னால், ஒரு ஒட்டுமொத்த ஒரு முக்குழுத்தோர் சமுதாயத்து மேலேயே ஒரு கருத்து சொல்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க. காமராஜர் பற்றி சொல்லும்போது நாடார் சமுதாயத்து மேலேயே கருத்து சொல்கிற மாதிரியும், இமானுவேல் சேரன் மீது சொல்ல போகும்போது அந்த தேவேந்திர உலக சமுதாயத்தின் மீதே ஒட்டுமொத்தமாக நம்ம கருத்து சொல்கிறதா இப்போ உள்ளங்க ஒரு கற்பனை, ஒரு மாயை தோற்றத்தை வந்து உண்டாக்கிட்டாங்க. இதனால தான் இந்த மூன்று பேருக்கும் உடைய ஒரு சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் வந்து தொடர்ந்து போயிட்டுருக்கு. இன்னும் ஒன்று அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ தென் மாவட்டம் தென் தமிழகத்தில் இந்த மூன்று சமுதாயம் வந்து ஒரு இந்த சென்சிட்டிவ் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஜாதிக்கு ஒரு தங்களோட அடையாளத்தை ஒரு ஜாதியின் இடத்துல வெளிப்படையாக பயன்படுத்தி ஒரு வாழ்வியல் முறையில் கடைபிடிச்சிட்டு வர சமுதாயம் வந்து இந்த மூணு சமுதாயம், முக்குழுத்தோர் சமுதாயம், தேவேந்திர குல சமுதாயம், நாடார் சமுதாயம். இந்த தேவர் சமுதாயமும் தேவேந்திர குல சமுதாயமும் தென் மாவட்டங்களில், குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒருவருக்கு ஒரு இணக்கமாக வாழ்ந்த சூழ்நிலை தான் இருந்துச்சு. 1957 முன்னால் வரைக்கும் ஒருவருக்கு ஒரு இணக்கமாக தான். இப்போ ஒரு ஊர் கிராமத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போயே கூட போனீங்க அப்படின்னா, ஒரு 500 தேவமார் வீடு இருக்கும், ஒரு 50 தேவேந்திர குலவாளர் வீடு இருக்கும். இன்னொரு ஊரில் போனீங்கன்னா 200 தேவேந்திர குலவாளர் வீடு இருக்கும், ஒரு 50 தேவமார் வீடு மட்டும் இருக்கும். இப்படி ரெண்டு சமுதாயம் மட்டுமே அன்னைக்கு எப்படி வாழ்ந்தாங்க? இன்றைக்கி நிரந்தர எதிரி மாதிரி ஒரு தங்களோட கருத்தியல் மோதல்களை பயன்படுத்துகிற இந்த ரெண்டு சமுதாயமும் அன்றைக்கி எப்படி ஒரு ஊரில் ஒரு இணக்கமாக வாழக்கூடிய சூழ்நிலை எப்படி ஏற்பட்டுச்சு, ஏன் வாழ்ந்தாங்க? ஒருவருக்கு ஒரு இவருடைய நிலங்களில் வந்து ஒரு விவசாய தொழிலாளர்களாகவோ, ஒரு விவசாயிகளாகவோ, ஒரு வேளாண்குடி பெருமக்களாக வாழ்ந்ததுனால தான் அந்த தொழில் ரீதியாக ஆதியிலேயே பார்த்தீங்கன்னா அப்படின்னா, இந்த சமுதாயம் ஜாதி அடையாளமே வந்து தொழில் ரீதியாக தான் கொண்டு வந்தாங்க. அது பின்னாடி வந்துட்டு நீ குறைந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, உயர்ந்த ஜாதி அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து அதை கொண்டு வந்ததுக்கே வந்து சலுகையில் கொடுத்து பண்ணது வந்து அரசாங்கம் தான். அவங்கள வந்து ஒரு அடிமை ஜாதின்னு சொல்கிறோம், இவங்கள வந்து ஆதிக்க ஜாதின்னு சொல்கிறோம். இந்த ஆதிக்க ஜாதின் பேர் உண்டாகிற காரணமே இந்த தேவை மாதிரி தான் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது.
அது வந்து ஆதி காலத்திலேருந்தே தொன்று தொட்டு வந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கியும் வந்துட்டு அந்த தேவந்திரகுல சமுதாயம் வந்து தன்னோட தன்னை வந்து ஒரு பட்டியல் இனத்திலேருந்து வெளியேறணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆரோக்கியமான கருத்தை முன்னாடி வச்சு அவங்களோட போராட்டங்களை கையில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒன்று. இப்போ நீங்கள் 90 காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களோட அரசியல் நடைப்பு வந்து வேறு மாதிரி இருக்கும். செயல்பாடுகள் ஜான்பாண்டியனாக இருக்கட்டும் கிருஷ்ணசாமியாக இருக்கட்டும் அவங்களோட செயல்பாடுகள் எல்லாமே ஒரு ஜாதி ரீதியாகவே இருந்தது. ஒரு நாடார் கம்யூனிட்டிலையும் அந்த தமிழ் தலைவர்கள் அப்படி தான் இருந்தாங்க, தேவமாரிலையும் தலைவர்கள் அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் வந்து ஒன்றுபட வேண்டும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு வந்து இவங்க எல்லார் மத்தியிலையும் படிப்படியாக பரவிக்கிட்டு இருக்கு. இது வந்து பரவக்கூடாது, ஒட்டுமொத்த தமிழர்கள் எழுச்சி வந்து இழக்கூடாது அப்படிங்கிற ஒரு அரசியல் சதி தான் இன்றைக்கி வந்து இவங்களை மூணு பேரோட கருத்துக்கள் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வந்து தொடர்ந்து பரவிக்கிட்டு இருக்கு. இதில் நம்ம ஒரு விழிப்புணர்வு யார் பெறணும் அப்படின்னா இன்றைக்கி வந்து இந்த இளைஞர்கள் பயன்படுத்துகிறோம் இல்லையா, இன்றைக்கி சர்வ சாதாரணமாக செல்லை வந்து ஆண்ட்ராய்டு செல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு அப்படின்னு பொது தளங்கள் இன்றைக்கி சர்வ சாதாரணமாக இன்றைக்கி வீடியோக்கள் ஆடியோக்கள் எல்லாம் நம்ம பகிர்ந்துக்கிறோம். அவங்க வந்து தேவரை பற்றி முழுசாக படிக்கிறது இல்லை, காமராஜரை பற்றி தெரிஞ்சுக்கிறது இல்லை, இமானுவேல் சாரனை பற்றி தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஏன்னா ஜாதின்னு அடையாளமாக போயிட்டாங்க இவங்க, ஒரு முத்திரை குத்தப்பட்டு ஜாதின்னு அடையாளமாக போனதுனால தான் உனக்கு நான் குறைச்சலா எனக்கு நீ குறைச்சலா அப்படிங்கிற கருத்தியல் மோதல் காரணமாக தான் இவங்களை பற்றி கருத்துக்கள் வந்து அவதூறான கருத்துக்கள் தொடர்ந்து வந்து இப்போ நம்ம சமூக ஊடகங்கள் நம்ம பார்க்க முடியுது. ஆனால் நீங்கள் பசுமொன் தேவரை பற்றிலாம் அவர் முழுசாக படிச்சிங்க அப்படின்னா எந்த சமுதாயமும் அவர் மேலே வந்து ஒரு விமர்சனம் கூட வைக்க முடியாது. அவர் இருந்த காலகட்டங்களில் சரி எத்தனையோ தலைவர்கள் இருந்தாங்க, அத்தனை தலைவர்களையும் ஒரு விமர்சனம் கூட செய்ய முடியாத ஒரு அப்பழுக்கற்ற தலைவர் அப்படின்னா பசுமொன் முத்துராமலிங்க தேவர் தான். இவங்களை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த அவதூறான கருத்துக்களை வந்து நம்ம அறவே நிறுத்திக்கொள்ள முடியும். காங்கிரஸ் பேரியக்கம் தமிழ்நாட்டில் காலன்றுவதற்கு பசுமொன் தேவர் மற்றும் காமராஜர் இவர்களுடைய பங்களிப்பு என்ன? பங்களிப்புன்னு சொல்லும்போது இப்போ இந்த பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காமராஜர் வந்து நாடார்களுடைய அடையாளமாக்கப்பட்டு விட்டார். அப்படிங்கும்போது இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ அவருடைய இது வந்து அரசியல், காமராஜர் வந்து தேவரோட ஒரு 5 வந்து மூத்தவர், கட்சியிலையும் சீனியர். இப்போ காந்தியடிகள் வந்துட்டு பார்த்திங்கன்னா நேதாஜி ஒரு வார்த்தை சொல்லுவார், பிறவி தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதாவது பிறக்கும் போதே தலைவனாக பிறக்கிறது அப்படி வந்து நேதாஜி வந்து காந்திஜி சொல்லுவார். 1927 தனது குடும்ப சொத்து வழக்கு சம்மந்தமாக தான் தேவர் வந்து சென்னை போகிறாரு. அங்கே வந்து ஒரு காங்கிரஸ் மாநாட்டில் நேதாஜி சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. அந்த நொடியிலிருந்து தன்னோட வாழ்நாளில் கடைசி மூச்சு வரைக்கும் நேதாஜி ஒருவரை மட்டும்தான் தலைவராக ஏற்றுக்கிட்டார். 1927 சேர்றாரு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தலைவராக ஏற்றுக்கிட்டாங்க, ஆனால் தீவிர அரசியல் ஈடுபாடு இல்லை. காங்கிரஸில் வந்து ஏற்கனவே காமராஜர் வந்து அரசியல் செயல்பாடுகளில் இருக்கார். அவர் வந்து ஒரு தேவரே சொல்லியிருப்பார், அவர் எளிய தொண்டர் தேசப்பற்றாளர் அப்படின்னு சொல்லி காமராஜரை சொல்லியிருப்பார். அப்போ வந்து 1933 June 23 பார்த்திங்கன்னா சாயல்குடியில் ஒரு காங்கிரஸ் சார்பாக ஒரு கூட்டம் நடக்குது. அப்போ வந்து கிருஷ்ணசாமி பாரதி அப்படின்னு சொல்லிட்டு மதுரையிலிருந்து சிறப்பு விருந்தினர் அவர், விவேகானந்தரோட பெருமைகளை வந்து பேசணும் சாயல்குடியில், இதுதான் அந்த கூட்டம். அந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னா காமராஜர் கலந்துக்கிறாரு. காமராஜர் அப்போ வந்து காங்கிரஸ் கட்சியில் பொறுப்புகள் இல்லை, அவர் தொண்டராக இருக்கார். அது மாதிரி தேவரோட பின்னாடி கடைசி வரைக்கும் தேவரை தலைவரை ஏற்றுக்கிட்ட சசிவர்ண தேவர் தேவரோட சீனியர், அவர் பெரிய செல்வந்தர், அவரும் அங்கே அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாரு. அப்படின்னு ஒரு கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கிற இதில் இவர் வர முடியாத சூழ்நிலை இருக்கும்போது என்ன பண்ணுறது, ஒரு சிறப்பு விருந்தினர் வரல. சிறப்பு விருந்தினர் இப்போ வந்து நம்ம சிறப்பு விருந்தினர்னு சொல்கிறோம், அன்னைக்கு வந்து கூட்டத்தோட தலைவர் அப்படிங்கிறது அவர் தான். அப்போ வந்து ஒரு பக்கத்து கிராமத்துக்கு பசுமன் தேவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி இவங்க கேள்விப்பட்டு சேராமன் செட்டியார்னு சொல்லி அவர் தான் அந்த ஏற்பாடு நடக்குது அந்த கூட்டம். பசுமன் தேவர் அவர்களை அழைத்து வந்து அவங்க விவேகானந்தர் பெருமைகள் அந்த மாதிரி பேசணும், நீங்கள் பேசணும்னு சொன்னோடனே சரின்னு சொல்லி பேசுகிறாரு. புதுசாக ஒருத்தர் முதல் மேடை சார், முதல் மேடையில் பேசுகிறாரு. எவ்வளோ நேரம் பேசலாம், 3 விவேகானந்தர் பெருமைகளை பற்றி 1933 பேசுகிறார். கூட்டம் முடிஞ்சு
காமராஜர் சொல்கிறாரு, இப்படி ஒரு பிரசங்கத்தை வந்து நான் கேள்விப்பட்டதே இல்லை, இந்த வீர பிரசங்கம் வந்து நாட்டின் விடுதலைக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி காமராஜரில் இருந்து எல்லாருமே சொல்கிறாங்க. அதில் வந்து பார்வையாளர் யார் வந்து நம்ம நடிகர் கமலஹாசனோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே அவங்க அன்னைக்கு காங்கிரஸில் இருந்தவங்க வழக்கறிஞர் அவங்க அவங்களும் கலந்துக்கிறாங்க. அப்போ கூட ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க, முதல் கூட்டத்தில் ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. காமராஜர் பார்த்திங்கன்னா அந்த வரிசையில் கடையேசி உட்காந்துருப்பாங்க, இவர் வந்து சென்டரில் உட்காந்துருப்பாங்க. இப்போ கூட அந்த ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா 1936 வந்து ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுத்தாரு தேவர் காமராஜருக்கு. அப்போ வந்து அவர் வந்து மாநில செயலாளர், தேவர் வந்து கடைசி வரைக்குமே வகிச்ச பதவி வந்து வட்டார காங்கிரஸ் தலைவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ அரசியல் சூழ்நிலை எப்படின்னா, நகர செயலாளர் ஒரு 1000 கணக்கில் வச்சுருக்கணும், ஒரு மாவட்ட செயலாளர் பெரிய லட்சாதிபதியாக இருக்கணும், மாநில செயலாளர் மாநில தலைவர்னு பார்த்திங்கன்னா ஒரு 1000 கோடிக்கு வந்து ஒரு அதிபதியாக இருந்தால் தான் ஒரு கட்சியை நடத்த முடியும், எல்லாம் பண்ண முடியும். இதுதான் இன்றைய சூழ்நிலை. இன்றைய நிலையையும் அன்றைய நிலையும் ஒப்பிட்டு நம்ம பார்க்கக்கூடாது. அன்னைக்கு வந்து வழங்கப்பட்ட பொறுப்புகள் பதவிகள் எல்லாமே கட்சியில் சீனியரு முதல்ல இருந்த கட்சி பணிகளை ஆற்றுறவங்க இதுபடி தான் அவங்களுக்கு கட்சி வழங்கப்பட்டுச்சு. அதில் வந்து மாநில செயலாளராக வந்து காமராஜர் இருக்காங்க, மாநில தலைவராக வந்து ராஜாஜி இருக்கார். அப்போவே பிரிட்டிஷ் சட்டம், பிரிட்டிஷ் சட்டம் என்ன, 18 வயசு ஆனாலும் ஓட்டு போட முடியாது, நம்ம தேர்தலால் நிற்க முடியாது, இதை வந்து யாரும் மறுக்க முடியாது. அன்றைக்கி இருந்த அரசியல் சூழ்நிலை அதுதான், முதல்நிலை ஆதாரம் கடைநிலை ஆதாரம் எல்லா ஆதாரமும் அன்றைக்கி அதுதான், அதுக்கு போய் நம்ம தேட முடியாது. அது பொய் அப்படின்னு சொன்னோம்னா பிரிட்டிஷ் வந்து நம்மளை வந்து ஆளலே அவளுக்கு வரவே இல்லை, நம்மளை அடிமைப்படுத்தவே இல்லை, நம்மளை வந்து ஆட்சி செலுத்தவே இல்லை. அதுதான் உண்மை, இவங்க சொல்கிறது உண்மை அப்படின்னா இதுதான் உண்மை. ஆனால் அதை நம்ம அது மாதிரி பண்ண முடியாதே, 200 ஆண்டில் நம்மளை ஆண்டுட்டு போயிட்டானே ஆண்ட பரம்பரை, அவன் தான் எல்லாத்தையும் ஆண்டுட்டு போயிட்டான். அப்போ அவன் சட்டம் என்ன, வரி செலுத்துவர்களுக்கு தான் அந்த உரிமை, தேர்தலில் நிற்கிற உரிமை, ஓட்டர்ஸ் உரிமை வந்து அவங்களுக்கு தான். கட்சி வந்து சொல்லிடுச்சு, நீங்கள் காமராஜர் வந்து மாநில செயலாளர் வந்து நிற்கட்டும் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஆனால் விதிமுறைகளை மாற்ற முடியாதே, அதில் வந்து அவர் ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுத்தார் அப்படிங்கிறத வந்துட்டு எல்லாருமே அரசியல் தலைவர் விவரம் அறிந்த அரசியல் தலைவர் அத்தனை பேருக்குமே தெரியும். இன்றைக்கி வந்துட்டு அதை ஏன் மறுக்கிறான், இதுதான் காரணம் சார், நாடார் தலைவர் ஆகிட்டார் காமராஜர், ஆக்கிட்டாங்க ஒரு தேசப்பற்றாளர் சுதந்திர போராட்ட வீரர் அப்படிலாம் அந்த இதெல்லாம் மாற்றி இன்றைக்கி வந்து ஒரு நாடார் சமுதாயத்தின் தலைவராக அடையாளமாக படுத்திட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய கௌரவ பிரச்சனையாக பார்க்குறாங்க. தேர்தலில் காமராஜருக்கு பசுமன் தேவர் ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுத்தார் என்ற கருத்து மிகவும் சர்ச்சையாக பேசப்படுகிறது, இதற்கான பின்னணி என்ன? பின்னணி ஒன்றும் இல்லை சார், அதாவது போர்டில் நீங்கள் நகரசபை தேர்தலில் நிற்கிறாங்க, நிற்கும் போது இது ரூல்ஸ், ஓட்டரான இது வந்து வரி செலுத்தணும், தன்னோட சொத்தோ ஏதோ நம்மளோட பெயரில் வந்துட்டு வரி செலுத்தினா தான் அதை நின்று தேர்தல் நிற்க முடியும், ஏன் வாக்களிக்கவே முடியும், ஓட்டரோட இது அதுதான். அப்படிங்கும்போது காமராஜரோட அன்னையார் பேரில் வந்துட்டு ஒரு வீடு இருந்துச்சு, அதை போய் வந்து தேவர் வந்து கேட்டார், இந்த மாதிரி காமராஜர் பேரில் மாற்றணுமா, அவர் வந்து நம்ம இதில் நிற்கணும், அவர் தேர்தலை ஜெயிக்கணும், அவர் பேரில் அந்த வரி செலுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அன்னை அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வீட்டில் இன்னும் ஒரு பெண் குழந்தைலாம் இருக்குது, இவர் வந்து நாட்டுக்கு உழைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காலமாக கட்சி அதுன்னு போயிட்டார், இதையும் நான் எழுதி கொடுத்துட்டேன் அப்படின்னா தன்னோட பெண் எதிர்காலத்தை பற்றி எனக்கு கேள்விக்குறியாயிரும் அப்படின்னு சொல்லி மறுத்துருக்கிட்ட சூழ்நிலையில் தான் தேவர் வந்து ஒரு ஐடியா பண்ணி ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி கொடுத்து அவர் பேரில் வந்து வரி செலுத்துகிறாங்க, அவரும் தேர்தலில் நிற்கிறாரு. இதுதான் உண்மை. இன்னைக்கு ஆதாரம் என்ன இருக்குது, இதனுடைய முதல்நிலை ஆதாரம் என்ன? அதுதான் சார், அந்த முதல்நிலை ஆதாரங்கிற வார்த்தையே தப்பு சார், இது என்ன முதல்நிலை ஆதாரம், பிரைமரி எவிடன்ஸ்னு ஆங்கில சொல்ல இதுக்கு போகுது, அர்த்தமே இல்லையே. எதை நீங்கள் ஆதாரமாக நீங்கள் ஏற்றுக்கிடுவீங்க, ஆதாரம் குமரி ஆனந்தம் பேசுகிறதெல்லாம் நாங்கள் ஆதாரமாக எடுத்துக்க முடியாதுன்றீங்க. அவர் இன்றைக்கி மிகப்பெரிய பழம்பெரும் காங்கிரஸ் தலைவர், அவர் பேசுகிறத நாங்கள் ஏற்றுக்கிட முடியாது அப்படின்றீங்க. ஆலடியார்னால் காமராஜர் சகத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, அதில் எழுதியிருக்கிறாரு, அதை நாங்கள் ஏற்றுக்கிட முடியாது அப்படின்றீங்க. நிறைய நூல்கள் வந்திருக்கு பேசுகிறாங்க, அந்த நூல்கள்லாம் நாங்கள் ஏற்றுக்கிட மாட்டோம் அப்படிங்கிறீங்க. இன்றைக்கி வந்து ஊடகங்களும் இன்றைக்கி அதை ஏற்றுக்கிட ஆரம்பிச்சிருச்சு, ஏன் திமுக தலைவர் ஸ்டாலின் பேசுகிறாரு, காமராஜருக்கு பாதுகாப்பு அரண் அமைத்து கொடுத்தது வந்து பசுமன் தேவர் திருமகனார் அப்படின்னு பேசுகிறாரு,
வைகோ பேசுகிறாரு, எல்லாம் பேசுகிறாங்க. இப்போ நான் கேட்குறேன், இது ஒரு பெரிய ஒரு தவறான ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்னா திமுகவில் ஏன் நாடார்கள்லாம் இடம்பெறணும்? அவங்க எல்லாத்தையும் வெளியில் போய் சொல்ல வேண்டியதானே. என் காமராஜரை பற்றி ஒரு கட்சியோட தலைவர் வந்து தவறான கருத்துக்களை நீங்கள் வெளியிடுறீங்க அப்படின்னு சொல்லிட முடியுமா? ஏன்னா உண்மை தானே. யார் விவரம் அறிந்தவர்கள் பேசினால் இது வந்து விவாதத்துக்குரிய பொருளாக ஏற்றுக்கலாம், அதுக்கு பதில் சொல்லலாம். அதான் நான் சொன்னேன், இன்றைக்கி போகிறோம் வரோம் எல்லாமே நம்ம செல்ஃபோனை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். இந்த தகவல் பற்றி மாப்போசி எதுவும் குறிப்பிட்டிருக்கிறாரா? மாப்போசி மட்டும் கிடையாது, மாப்போசி 1957 கலவரத்தை எடுத்துக்கிட்டாலே மாப்போசியிலேருந்து சீபாதித்தனார் தினத்தந்தியோட அதிபர் அவரே வந்து எல்லாருமே காங்கிரஸ் கட்சியில் இருந்தவங்க, ராஜாஜியோட ஆதரவாளர்கள். எந்த சூழ்நிலையில் அவங்க வெளியில் போகிறாங்க? இதுக்கு நீங்கள் இவங்க நாடார் கம்யூனிட்டி வந்து இன்றைக்கி விளக்கம் கொடுக்க முடியுமா? தேர்தலில் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பட்டிவீரன்பட்டிக்கு கொலை பண்ணுறதுக்காக காமராஜர் கடத்திட்டு கொண்டு போனது யார்? எந்த சமுதாயம் கடத்திட்டு போச்சு? காமராஜர் 1937 எம்எல்ஏ தொகுதினார் விவி ராமசாமி நாடார் தேர்தல் தேவர் போய் பிரச்சாரம் பண்ணார், அவர் வாவசாமிட்டு போய் நின்னார், இவர் காமராஜர் ஜெயிச்சார். இதெல்லாம் ஆதாரம் இல்லையா? இது முதல் நிலை ஆதாரம், கடைநிலை ஆதாரம், அந்த இடைநிலை ஆதாரம்லாம் இது இல்லையா? விவி ராமசாமி நாடாரிலேருந்து சவுந்தரபாண்டி நாடாரிலேருந்து ராமநாதபுரம் சேதுபதி சிதம்பரம் அண்ணாமலை செட்டியார் இங்கே சேத்தூர் ஜமீன்தார் ராஜூஸில் பெரும் பணக்காரர்கள் ஜாதி பேதம் இல்லாமல் ஆங்கிலேயருக்கு ஆதரவாக இருந்தார்கள், அதுதான் உண்மை. இதில் வந்து தேவர் வந்து ஜாதி பார்க்கல, நீதி கட்சியோட நிர்வாகிகள் அவங்கெல்லாம். நீதி கட்சி சுதந்திரத்தை இந்திய சுதந்திரத்தை பாடுபட்டுச்சா? காங்கிரஸ் கட்சி பாடுபட்டுச்சா? இந்த நீதி கட்சி பாடுபட்டுச்சா? நீதி கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் தானே போட்டியே இருந்துச்சு. அவங்க ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவானவர்கள், இவர்கள் வந்து இந்திய மக்களுக்கு ஆதரவாக இருந்து ஆங்கிலேயர்கள் எதிர்ப்பானுன்னு தேர்தல் நிற்கிறாங்க. அப்போ அவங்க கடத்தில் போனது அன்னைக்கு வந்து நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தானே. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் யார் இப்போ எதிரெதிர் கருத்துக்கள் உண்டானதை இன்றைக்கி வந்து ஒன்றா வந்து நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. ஆனால் ஈவேரா பார்த்தீங்கன்னா காமராஜர் பதவிக்கு வர்ற வரைக்கும் ஒரு கடுமையான ஒரு வார்த்தையை வந்து காமராஜரை பற்றி பயன்படுத்தியிருப்பார். எல்லாருக்குமே தெரியும் அவர் விடுதலை பத்திரிகையில் பண்ணியிருக்காரு, இது ஆதாரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. முதல் நிலையிலேருந்து எல்லா நிலை ஆதாரமும் இது. அதே பெரியார் காமராஜர் பதவிக்கு வந்த உடனே என்ன சொன்னார்? பச்சை தமிழன் காமராஜர் அப்படின்னார். அப்போ ஒரு மீது கொண்ட கருத்து, பதவி இருந்தால் ஒரு கருத்து, இல்லை என்றால் ஒரு கருத்து. ஆனால் நேதாஜியும் சரி தேவரும் சரி ஒரு மீது கொண்ட ஒரு நிலையை கடைசி வரைக்கும் மாற்றிக்கொள்ளவே இல்லை. கடைசி வந்து அரசியல் கருத்து வேறுபாடு அவங்க ரெண்டு பேருக்குள்ளே எதுக்கு வருது அப்படின்னா, நேதாஜியோட மர்மம் இதுதான், அவரோட தலைமறைவு மர்மம் தான் இதுக்கு வந்து முக்கியமான ஒரு சர்வதேச அரசியலை வந்து கொண்டு வருது. கொஞ்சம் இன்னும் ஒரு 6 மாதம் இருந்தானே அவர்களே தான் சுதந்திரம், இப்படி போயிடுச்சு. ஆட்டுக்குட்டி என்ற சர்ச்சையான கருத்தை முன்வைத்து நாம் காமராஜரையோ பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையோ நாம் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் குறைத்து மதிப்பிட முடியாது. ஒரு பத்திரிகையாளராக இதை நீங்கள் ஒத்துக்கொள்வீர்களா? பத்திரிகையாளர் அல்ல, ஒரு தமிழனா ஒத்துக்கிறேன். பத்திரிகையாளர் வந்து ரெண்டாம் நிலை தானே, ஒரு தமிழனா ஒத்துக்கிறேன். ஒவ்வொரு ரெண்டு பேருமே தனித்தனி திறமைகள் உடையவர்கள், ரெண்டு ஒரு இலக்கு, ரெண்டு பேருக்கு ஒன்று இலக்கு வந்து சுதந்திரத்தை நோக்கி இலக்கு, ஆனால் வெவ்வேறு திசையில் பயணம் செய்தார்கள். இன்னைக்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் தேவர் அப்படின்றீங்க, காங்கிரஸ் கட்சியில் ஒரு அடிப்படை உறுப்பினர் கூட இல்லையா காந்தி? ஒட்டுமொத்த இந்தியா ஃபுல்லாக நீ தேச தந்தைன்னு கொண்டாடுற, மகாத்மான்னு சொல்கிற, அண்ணல் காந்தியடிகள்னு சொல்கிற, அவர் காங்கிரஸ் கட்சியில் பதவியில் இருந்தாரா? ஏன் உறுப்பினராக இருந்தாரா? கோட்ஸை சுட்டுட்டு என்ன சொன்னார்? காங்கிரஸ் கட்சியில் நீங்கள் யார் அதை சொல்லிவிட்டு பதில் பேசுங்கள் அப்படின்னு தானே எல்லாருமே அவங்க கருத்துக்களை சொன்னாங்க. அப்படிங்கும்போது ஒரு ஆளுமை திறன் சார், அன்னைக்கு வந்து ஒரு ஆளுமை திறன், அது வந்து கட்சி பொறுப்புக்கும் இந்த ஆளுமை திறனுக்கும் வந்து அதுக்கு சம்மந்தமே இல்லை, அதுதான் உண்மை. அதைத்தான் நம்ம இந்த இளைஞர்கள் வந்து இன்றைக்கி விளங்கிக் கொள்ள வேண்டும்.